ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் அஜித் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ப்ரோக்ராம் அண்ட் விசுவல் பேசிக் 6.0. அதாவது விசுவல் பேசிக் 6.0 யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக பண்ண டியூட்டோரியலில் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விசுவல் பேசிக் 6.0, அதாவது விசுவல் பேசிக்குடைய இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் அதோட ஒரு சின்ன ப்ரோக்ராம் அடிஷன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதிலே நீங்கள் வந்து ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறது, லேபிள் பாக்ஸ்லாம் என்ன, அதில் எப்படி நம்ம டெக்ஸ்டாக டைப் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டியூட்டோரியலாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டியூட்டோரியலில் நான் வந்து ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், பட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் போகலாம். அது மாதிரி ஸ்டார்ட்டில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 6.0, மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் 6.0 அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பட் நான் ஏற்கனவே வந்து ஃபார்ம் மட்டும் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரோக்ராம் டைட்டில், டைட்டில் வந்து லேபிள் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் 3 லேபிள் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசர் நேம் அது ஒரு லேபிள் பாக்ஸ், பாஸ்வேர்டு ஒரு லேபிள் பாக்ஸ், 2 டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்கே நம்ம யூசர் நேம் கொடுப்போம், இங்கே பாஸ்வேர்டு கொடுப்போம். 3 கமாண்ட் பாக்ஸ், இது மூணும் கமாண்ட் பாக்ஸ். இந்த 3 கமாண்ட் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிடுறேன். அது ஓகே, கிளியர், எக்ஸிட். ஓகே, இந்த ஃபார்ம் எப்படி தான் இப்படி டிசைன் பண்ணுறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைவர்லேயே பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ என்னோடய நேமுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. Text 1, Text 2. ஓகே, Text Box 1, Text Box 2. ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் என்னோடய டீட்டெயில்ஸ் வரணும். என்னோடய டீட்டெயில்ஸ், அதாவது என்னோடய யூசர் நேம் கொடுத்து, என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்து, ஓகே கொடுத்தா கரெக்டாக இருந்தால் என்னோடய டீட்டெயில்ஸ் வரணும். என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து எங்கே வரணும்னா, ஃபார்ம் 2 வர மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 1 வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அது ஃபார்ம் 1 மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு நியூ ஃபார்ம் இன்னொன்று ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் 2 வந்துருச்சா, நான் ஃபார்ம் 2 இருக்கா. ஓகே, இதில் ஒரு லேபிள் பாக்ஸ் வச்சுக்கோங்க, கேப்ஸ் ஆன் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் அஜித்குமார் என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த பேஜில் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகேவா, பட் சும்மா டைட்டிலுக்காக தான் நான் கொடுக்குறேன். எதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் இதில் வைக்க மாட்டேன், டீட்டெயில்ஸ் எதுவும் என்ட்ரு பண்ண மாட்டேன். சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. பட் இது சும்மா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேஜ், இந்த ஃபார்ம். ஓகே, இப்போ என்னோடய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே பட்டன், இந்த ஓகே கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் வந்து என்ன நடக்கணும்னு கோடிங் எழுதுவோம். இஃப் டெக்ஸ்ட் 1.டெக்ஸ்ட் ஈக்குவல் டு Text 1 பாக்ஸ் வந்து யூசர் நேம் பாக்ஸ், என்னோடய யூசர் நேம் அஜித்குமார் 6363@gmail.com. அது தேவையில்லை. ஓகே,
6363. ஓகே. அன்பு அன்பு யூஸ் பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் 1.txt, அதாவது யூசர் நேம் அந்த டெக்ஸ்ட் 1 பாக்ஸ்லையும், அண்டு டெக்ஸ்ட் 2.txt ஈக்குவல் டு என்னோட பாஸ்வேர்டு என்ன வைக்கலாம்னா அஜித் குமார் 6 வைக்கலாம். வெறும் அஜித் 6 ஏன்னா என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம், அதனால தான் நான் 6 அப்படின்னு வச்சுருக்கேன். அஜித் 6 தான் என்னோட பாஸ்வேர்டு, என்னோட யூசர் நேம் அஜித் குமார் 6363. ஓகேவா? தென் டெக்ஸ்ட் 1.txt இதுவும் டெக்ஸ்ட் 2.txt இதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து என்னோட டீட்டெயில்ஸ் காமிக்கணும். என்னோட டீட்டெயில்ஸ் நான் எங்கே வச்சுருக்கேன்னா ஃபார்ம் 2 வச்சுருக்கேன், ஃபார்ம் 2.show. ஓகேவா? ஷோ பண்ணி காமி, அதாவது விபிலே இன்பில்ட்டாக இருக்கும் ஃபார்ம் 2.show அப்படின்னா எனக்கு வந்து இது பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படின்னா ராங்காக பாஸ்வேர்டோ இல்லை யூசர் நேமோ ராங்காக நான் டைப் பண்ணிட்டேன்னா அது வந்து கரெக்டாக கொடுத்தா ஃபார்ம் 2 காமிச்சிடும், அப்படி ராங்காக கொடுத்தா அதுக்கு நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸ் வச்சிடலாம். எல்ஸ் அதாவது கரெக்டாக இருந்துச்சுன்னா காமிச்சிடு, அப்படி எல்ஸ் ராங்காக இருந்துச்சுன்னா மெசேஜ் பாக்ஸ்னால் ஒரு மெசேஜ் பாக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ராங். ஸோ நீங்கள் கரெக்டானதை ரீஎன்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் இப்போ சொல்கிறோம். யுவர் அது அங்கே இந்த மெசேஜ் பாக்ஸில் என்ன சொல்லணுமோ அதை இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். யுவர் யூசர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் ராங். Please re-enter. Your username or password is wrong. Please re-enter. அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சொல்லிவிட்டு அந்த மெசேஜ் பாக்ஸை ஓகே கொடுத்துறனே. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு ஆடாக ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து எப்படி தான் ரன்ல இருக்கா? இப்போ ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இப்போ ஓகே. ஓ சாரி, 1 மினிட். இப்போ வந்து எண்ட் இஃப் எதுக்குன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது வந்து எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படின்ற சொல்கிறதுக்கு எண்ட் இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இஃப் ஸ்டேட்மெண்ட் முடியும் போது எண்ட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். எண்ட் இஃப் வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? இருங்க, இப்போ யூசர் நேமில் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், பாஸ்வேர்டில் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, அவனுக்குன்னா இது வந்து என்னோடய யூசர் நேம் கிடையாது, என்னோட பாஸ்வேர்டும் கிடையாது. அதுக்காக சொல்லுது யுவர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இஸ் ராங், ப்ளீஸ் ரீஎன்டர். ஓகே கொடுத்த உடனே அப்படியே இருக்குது. யூசர் நேமில் அதே மாதிரி தான் இருக்குது, பாஸ்வேர்டில் அதே மாதிரி தான் இருக்குது. இதை நான் ஒவ்வொரு உடையும் எப்படி கிளியர் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்றக்காக இந்த கிளியர் பண்ண நான் வச்சுருக்கேன். பட்டு அது இந்த கிளியர் பட்டனையும் நான் ஒரு இடம் கிளியர் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணக்கூடாதுல, அப்படி ராங்காக பண்ணேண்ணா. ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு கோடிங் கொடுத்துடலாம். ஓகே, மெசேஜ் பாக்ஸ் வந்து இப்படி எனக்கு மெசேஜ் பண்ணி காமிச்ச உடனே ஓகே அமுக்கணும்ல, ஓகே அமுக்கின உடனே டெக்ஸ்ட் 1.txt ஈக்குவல் டு எம்டி டெக்ஸ்ட் 2.txt ஈக்குவல் டு எம்டி. எனக்கு எம்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டேன், ஓகே கொடுத்தனே ரெண்டு கிளியர் ஆகி மறுபடியும் காமிக்கும். தென் நான் யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் என்னோடய கர்சரை வச்சு மறுபடியும் டைப் பண்ணுவேன். என்னோடய கர்சரை கொண்டு போய் அந்த யூசர் நேமில் வச்சு அது கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே
ஓகே கொடுத்த உடனே எனக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் என்னடா கர்சர் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட்டு ஒன் டாட் செட் ஃபோக்கஸ் வந்துருச்சா, செட் ஃபோக்கஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் கர்சர் வந்து ஓகே ரன் பண்ணி வைக்கிறேன். இது ஒரு நேம் ஏதோ ஒன்று கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. ஓகே என்ன சொல்லுது, ஒரு யூசர் நேம் ராங், ஓகே பாஸ்வேர்ட் ராங், ப்ளீஸ் என்டர். இப்போ ஓகே பண்ணாலே கிளியர் பண்ணிவிட்டு அதுவாகவே நான் கிளிக் பண்ணவே இல்லை, அதுவாகவே யூசர் நேமில் போய் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டைப் பண்ணுவேன் ஓகேவா. இப்போ என்னோட இப்போ கிளியர் பட்டனை கிளிக் பண்ண நடக்கணும். Text 1 dot text equal to empty argana. Text 2 dot text equal to empty argana. Okay. Exit button amgana enda eli endirana enakku program undu enda varana. Okay. Ipo nam asliyaache. இப்போ என்னோட இதை கொடுத்து பார்ப்போம். இல்லை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட இதை கொடுப்போம். ஏஜ் ஆகிட்டு அஜித் குமார் 6363. இப்போ நம்ம வந்து ஃபார்ம் 2ல வந்து மேக்ஸிமைஸ் டிபெண்ட் வைக்காமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வராது ஃபார்ம் 2. ஓகே அஜித் 6 தானே கொடுத்தோம். ஓகே வந்துருச்சா. இது வந்து நம்ம சொல்கிறேன், இது டீட்டெயில்ஸ் ஆஃப் அஜித் குமார். ஃபார்ம் 2க்கு போங்க. ஃபார்ம் 2 வந்து எனக்கு ரன் டைமில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகணும். ஸோ வந்து 2 மேக்ஸிமைஸ் விண்டோ ஸ்டேட்டை வந்து 2னு வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமைஸ்ட் ஆகிடும். ஓகேவா. இப்போ வந்து இப்போ ரன் பண்ணி பாருங்கள். அஜித் குமார் 6363 பாஸ்வேர்ட் அஜித் 6. ஓகேவா, இது ஓகே வந்துருச்சு. ஓகே வந்துடுச்சு. பட் என்ன ஒரு இதுனா பாஸ்வேர்டு வந்து எனக்கு லெட்டர்ஸாக தான் வருது. அது வந்து எனக்கு ஹைடாகணும், ஹைட் பண்ணியிருக்கணும் எனக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விசுவல் பேசிக்கில் இந்த இடத்துல தான் நம்ம பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வெயிட் எ மினிட், பாஸ்வேர்ட் கேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த இருக்கா, பாஸ்வேர்ட் கேப், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு காமிக்கிறது வந்து ஸ்டாராக தான் காமிக்கும். இதே இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஸ்லாஷ் இல்லைனா ஏதாவது ப்ராக்கெட் இல்லைனா நீங்கள் எது கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் காமிக்கும். ஆல்மோஸ்ட்டு பாஸ்வேர்ட் எல்லாமே ஸ்டார் மாதிரி தான் காமிக்கும். ஸோ நம்ம ஸ்டாரே கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜித் குமார் 6363. ஓகேவா, அது என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அஜித் 6. பார்த்தீங்களா ஸ்டார் மாதிரி வருதா. இது வந்து நம்ம மித்தவங்கள்ட்ட மித்தவங்க முன்னாடி பாஸ்வேர்டை வந்து ஹைட் பண்ணி இல்லாமல் வச்சுக்கலாம். ஓகேவா, அஜித் 6 கொடுத்துருக்கேன். ஓகே ஆ வந்துருச்சா. ஓகே கொடுத்தேன். டீட்டெயில்ஸ் ஆஃப் அஜித் அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளோட பாஸ்வேர்டை ஹைட் பண்ணவும் தெரிஞ்சுக்கிச்சு. ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சு. இது வந்து இன்னொரு பாக்ஸ் வச்சிடலாம்.
கோ டு மெயின் மெனு அப்படின்னு. கோ டு மெயின் மெனு வச்சிட்டோன்னா அது வந்து இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து மெயின் மெனுக்கு வரணும் அப்படி. அந்த மெயின் மெனுனா ஃபஸ்ட்டு பேஜ் மெயின் மெனு வேணும். கோ டு மெயின் பேஜ், மெயின் பேஜ்னா நம்ம ஃபார்ம் ஒன். ஓகேவா, ஃபார்ம் ஒன் டாட் ஷோ, இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஃபார்ம் ஒன் வந்து ஷோ பண்ணி காமி அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி இன்னொரு கமாண்ட் பட்டன் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அது வந்து எக்ஸிட்னு கொடுத்துருங்க. எக்ஸிட் எக்ஸிட்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து எண்டு, எப்பயும் போல தான் எண்டுங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இதில் என்ன ஒரு எல்லா பேரும் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. நான் கூட இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு லெக்சர் டியூட்டோரியல் பார்த்தேன். அதில் வந்து என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபார்ம் ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டுக்கு வந்து எப்படி பண்ணிட்டேன். ஓகேவா, அப்படி இதே நான் வந்து ஒரு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் இருக்காங்க மொத்தம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸுக்கு நான் ஃபோர் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபோர் மெம்பர்ஸுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தனித்தனியாக வேணும். ஓகேவா, அவங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதையும் இந்த டியூட்டோரியலே பார்த்துடலாம். நான் ஃபோர் மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஃபோர் ஃபார்ம் வேணும் நம்மளுக்கு, அதாவது இது வந்து மெயின் ஃபார்ம் மெயின் பேஜ். மொத்தம் நம்மளுக்கு ஃபைவ் ஃபார்ம் இதில் தேவைப்படும். ஃபார்ம் ஃபார்ம் த்ரீ வந்துருச்சு, இன்னொரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணுங்கள், ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஃபைவ். ஓகேவா, ஃபார்ம் டூவில் அஜித் குமாரோடைய டீட்டெயில்ஸ், ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் த்ரீல இன்னொரு பையனோட டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் ரியாஸ் ரியாஸ் அகமத். ரியாஸ் அகமத்னா அவனோட ஃப்ரெண்டு, அவன் அவன் நேமில் ஒரு அவனோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபார்ம் த்ரீ அதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ அவனோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு கமெண்ட் பட்டன் வச்சுக்கலாம். ஓகே, கோ டு மெயின் பேஜ், சாரி எக்ஸிட், கோ டு மெயின் பேஜ். இது கோடிங் வந்து ஃபார்ம் ஒன் டாட் ஷோ, இது கோடிங் வந்து எண்டு. ஓகேவா, வந்து ஃபார்ம் த்ரீல ரியாஸ் அகமதுடைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம். ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஃபோர் இதில் இன்னொரு பையனோட டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் அஸ்கர், அஸ்கர் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்.
அதே மாதிரி இவனுக்கும் இவங்களோட go to main page. எக்ஸிட். ஓகேவா? அதுமாரி நீங்கள் கோடிங் எழுதிக்கோங்க. ஃபார்ம் ஒன் டாட். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். அதுக்கடுத்து ஃபார்ம் ஃபைவ்ல இன்னொரு பையன், இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வைக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் சித்திக் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவனோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜில் இருக்குன்னு வச்சுக்கலாம். கோட்டு பேஜ் ஒன்று வச்சுக்கோங்க. கோட்டு மெயின் பேஜா? சாரி, எக்ஸிட். அது ஃபான் சைஸ்லாம் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக சேணும் இப்போ. ஓகே பட்டண்ணா, இப்போ வந்து அஜித் குமார் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபார்ம் டூவை காமிக்கணும். அப்படி செகண்ட் ஃபார்மில், தேர்ட் ஃபார்மில் வந்து ரியாஸ் அகமத் அவனோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதான் அவனோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அவனோட டீட்டெயில்ஸ்னால் அவனுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? எல்சிஃப் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். எல்சிஃப், எக்ஸ்கியூஸ் மீ, டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரியாஸ் அகமத். அவனோட நேமே அவனோட யூசர் நேம் வச்சுக்கலாம். அண்டு டெக்ஸ்ட் டூ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரியாஸ். ரியாஸ்ன்னு போதும். ஓகேவா? ரியாஸ்ன்னு வச்சுக்கலாம். தென் இப்போ வந்து எல்சிஃப் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இஃப் அதாவது ஃபஸ்ட்டு போய் நம்ம டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட்டில் போய் பார்க்கும், அஜித் குமார் 6363 அண்ட் டெக்ஸ்ட் டூ டாட் டெக்ஸ்ட்டில் போய் பார்க்கும், அஜித் குமார் 6 பாஸ்வேர்டு இது இதுவும் இதுவும் இப்படி இருந்து கரெக்டாக இருக்கா, இருந்துச்சுன்னா ஃபார்ம் டூவை காமிக்கும். அப்படி எல்சிஃப் அப்படி இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். எல்சிஃப்னா அப்படி இது இல்லைன்னா இப்படியாவது ரியாஸ் அகமது அண்ட் ரியாஸ் இப்படியாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவனோட ரியாஸ் அகமதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் த்ரீல வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃபார்ம் த்ரீ வந்து சேவ் பண்ணிக்காமின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லையா? அதுவும் இல்லைன்னா சரி, ஓகே மறுபடியும் ஒரு எல்சிஃப் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி
அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் வந்தால் டெக்ஸ்டில் போய் பார்க்கணும். அது வந்து நம்ம ஸ்டெக்ஸ் அஸ்கர் அஸ்கருடைய இதை வச்சுருக்கோம். அஸ்கர் அஸ்கர் அண்டு டெக்ஸ்ட் டூ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அஸ்கர் ஒன்று வச்சுக்கலாம். அஸ்கர் நேம் அந்த யூசர் நேம் அஸ்கர் தென் அஸ்கருடைய வந்து நம்ம ஃபார்ம் ஃபோரில் வச்சுருக்கோம். ஃபார்ம் ஃபோர் டாட் ஸோ ஃபார்ம் ஃபோர் வந்து ஷோ பண்ணி காமிக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து எல்சிஃப் இன்னொரு எல்சிஃப் யூஸ் பண்ணுறோம். எல்சிஃப் டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இது வந்து சிபிக் நம்ம எதுக்குமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்லாம் யூஸ் பண்ணல, எல்லாமே ஸ்மால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். அண்டு டெக்ஸ்ட் டூ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சித்திக் சித்திக் வச்சுக்கலாம். சித்திக் சித்திக் ஃபைவ்னு வச்சுக்கலாம். தென் அவனோடது வந்து ஃபார்ம் ஃபைவ்ல வச்சுருக்கோம் ஃபைவ் டாட். ஸோ இப்படி ஃபஸ்ட் ஓகே இந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட்டில் வந்து அஜித் குமார் 6363 டெக்ஸ்ட் டூ டாட் அஜித் சிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஃபார்ம் டூ காமிக்கும். அது இல்லையா இப்படி ரியாஸ் ஆகும் போது ரியாஸ் எப்படி பார்க்கும். இது இருந்துச்சுன்னா த்ரீயை காமிக்கும், ஃபார்ம் த்ரீயை காமிக்கும். அதுவும் இல்லையா ஓகே டெக்ஸ்ட் ஒன்ல அஸ்கர் அண்டு டெக்ஸ்ட் டூவில் அஸ்கர் ஒன் எப்படி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா இதாக இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஃபோரை காமிக்கும். இப்படி அதே மாதிரி தான் ஃபைவை அப்படி சித்திக்க இருந்துச்சுன்னா காமிக்கும். இப்படி எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் மெசேஜ் பாக்ஸ்லேருந்து வேறு யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இஸ் ராங்கு ப்ளீஸ் ரீஎன்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அதுக்கடுத்து கிளியராகி டெக்ஸ்ட் ஒன்ல மறுபடியும் ரீஎன்டர் பண்ணுறது தான் செட் ஃபோக்கஸ் போயிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் வந்து என்னென்னா ஃபார்ம் டூ ஓகே ரன் பண்ணலாம். ஏஜே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அஜித் குமார் 6363 கிளிக் பண்ணி என்னோடய பாஸ்வேர்டு அஜித் சிக்ஸ் ஓகே பார்த்தீங்களா டீடைல்ஸ் ஆஃப் அஜித் குமார் என்னோடய டீடைல்ஸ். அதாவது நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது பண்ணுவாங்க கோ டு மெயின் பே மெயின் பேஜ் மெயின் பேஜ் இது வந்தேன்னு வச்சுக்கோங்க. வரப்போ எனக்கு வந்து மெயின் பேஜில் நான் ஃபஸ்ட்டு பண்ணது அப்படியே இருக்குது. ஸோ வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இது கிளியர் எப்படி பண்ணிக்கலாம். பட் நம்ம மெயின் பேஜுக்கு நாங்கள் போகிறப்பே இதாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார்ம் டூ டாட் ஷோ ஷோ காமிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா எக்ஸ்கியூஸ் மீ இப்போ ரன் பார்க்கலாம். அஜித் குமார் 6363 தென் அஜித் சிக்ஸ் ஓகே குட். இப்போ எப்படி கரெக்டாக வந்துருச்சா? ஓகே அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து என்னன்னா என்னன்னா இஃப் இஃப் அஜித் குமார் இது பண்ணுச்சுன்னா தென் அதுக்கப்புறம் என்ன அஜித் குமார் 6363 இருக்கும். அஜித் குமார் சிக்ஸ் பாஸ்வேர்டு அந்த பாக்ஸில் இருந்தால் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீ வந்து ஃபார்ம் டூவை ஷோ பண்ணிக்காமி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் மறுபடியும் அவங்க பின்னாடி பேக் வராங்கன்னா வந்து அவங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் அதெல்லாம் அப்படியே இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. கிளியர் பண்ணிடணும்.
ஸோ நீ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அவர் கொஞ்சம் இதாகிறனால ஓகே, நீ செட் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா, அதை வச்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிடுச்சுல, நீங்கள் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ரியாஸ் அகமதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா, ரியாஸ் அகமது ரியாஸ் அகமது ரியாஸ் ரியாஸ் மட்டும்தான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஓகே சாரி, நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம், என்னன்னு தெரில. சரி ஓகே, இப்போ வந்து ஓகே சித்திக்கு தான் பார்க்கலாம். எஸ்ஐடி சித்திக், ஓகேவா சித்திக் 5 பாஸ்வேர்டு. ஓகேவா, ஓ நம்ம வந்து ரெக்கார்டிங் எழுதலை. வெயிட் வெயிட், ஒன் மினிட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ரன் டைமில் ஃபுல் ஸ்க்ரீன் வரணும், ஸோ வந்து மேக்ஸிமைஸ்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ஃபுல் ஸ்க்ரீன் வரணும், மேக்ஸிமைஸ்டு வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன், ஸோ மேக்ஸிமைஸ், இது மேக்ஸிமைஸ்டு வச்சுருக்கோம். கோடிங் டைப் பண்ணி வச்சான்னு பாருங்கள். ஓகே டைப் பண்ணிட்டோம், இதுக்கு கோடிங் டைப் பண்ணி வச்சா பண்ணிட்டோம், கோடிங் டைப் பண்ணியாச்சா பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க, ஃபான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கோடிங் ஃபார்ம் 1. ஸோ எண்டு ஓகேவா, திறந்துங்க. இப்போ வந்து அஸ்கர் இதை பார்க்கலாம். அஸ்கர் 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 1 அஸ்கர் 1 கொடுக்கும் பாஸ்வேர்டு. ஓகேவா, வந்துடுச்சா டீட்டெயில்ஸ் ஆஃப் அஸ்கர். அஸ்கரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஓகேவா, கோ டு மெயின் பேஜ். மறுபடியும் மெயின் பேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து ரியாஸ் ரியாஸ் சரியாக தெரியல. ஓகே சித்திக் பார்க்கலாம். எஸ்ஐடிஹெச்ஐ சிக்கி சித்திக் பாஸ்வேர்டு சித்திக் 5 டீட்டெயில்ஸ் ஆஃப் சித்திக் வந்துருச்சா. ஓகே கோ டு ஹோம் பேஜ். இப்போ அஜித் குமார் பார்க்கலாம். அஜித் குமார் 6363 அஜித் 6 வந்துருச்சா. இப்போ வந்து ஒன் மினிட் எக்ஸிட் பண்ணிட்டு ரியாஸ் அகமது ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ரியாஸ் ஓகே ரியாஸ் அகமது பார்க்கலாம். ரியாஸ் ரியாஸ் அகமது பாஸ்வேர்டு ரியாஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரியாஸ் அகமது வந்துருச்சா. ஓகே இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து அவர் இல்லாத இப்போ இல்லாத அக்கௌண்ட் வந்து பார்க்குறோம். இப்போ வந்து என்ன சொல்லுது, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ராங், ப்ளீஸ் ரீஎன்டர். ஓகேவா, இப்போ வந்து கிளியர் பட்டன். இப்போ எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளியர் பட்டனை ரெண்டும் கிளியர் ஆகும், கிளியர் ஆகிடுச்சா எக்ஸிட், எக்ஸிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சொல் ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் இதில் எதுவும் டவுட்ஸ்னாலோ இல்லை உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னாலோ என்னோட மெயில் ஐடி அஜித்குமார் 6363@gmail.com இதுக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களோட கமெண்ட்ஸை
கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் டியூட்டோரியல் நல்லா யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.